உலகக்கோப்பை தொடரோட 4வது லீக் போட்டியில் இந்திய அணி பங்களாதேஷ் எதிர்த்து விளையாண்டாங்க. இந்த போட்டியில் விராட் கோலி ஒரு சிறப்பான செஞ்சுரி அடித்தார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, மேட்சை முடிக்கணும்னு நினச்சா முன்னாடியே முடிச்சிருக்கலாம், ஒரு 2-3 பாலுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம். ஆனால் விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் பால் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் விராட் கோலி ஒரு செல்ஃபிஷ் பிளேயர், முன்னாடியே செஞ்சுரி அடிக்கணும்னு அடிச்சிருக்கலாம், நெட்ல அவருக்கு தெரியவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. பட் கேஎல் ராகுல் விளக்கம் கொடுத்துருக்காரு, இல்லைங்க அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் வந்து அந்த இடத்துல சிங்கிள் போகலை அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, கேஎல் ராகுல் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி முதல் 3 போட்டியிலுமே அபார வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் நேற்று பங்களாதேஷ்க்கு எதிரான 4வது போட்டியில் களமிறங்கினாங்க. இந்த போட்டியிலையும் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணி உலகக்கோப்பை தொடரில் 4 போட்டியில் விளையாண்டு 4 போட்டியிலையும் வின் பண்ணி புள்ளி போட்டியில் 2ஆம் இடத்துல இருக்காங்க இந்திய அணி. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பங்களாதேஷ் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. 50 ஓவர்களில் 256 ரன்கள் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. செகண்ட் பேட்டிங் செஞ்ச இந்திய அணியில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் சிறப்பாக விளையாண்டாங்க. அதற்கு அப்புறம் தான் விராட் கோலியோட ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம், வேறு லெவலில் பண்ணார். பட் விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே நேரத்தில் மேட்சுமே முடிய போகிற கட்டமாகிருச்சு. இந்தியாவோட வெற்றிக்கு ஒரு 2 ரன்கள் தான் தேவைப்பட்டது. விராட் கோலி அப்போ 97 ரன்களில் இருந்தார். 42வது ஓவரோட முதல் பாலை வீசுகிறாங்க. அப்போவே விராட் கோலி நினச்சிருந்தாருன்னா சிங்கிள் ஓடி இருக்கலாம், மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக முடிச்சிருக்கலாம். பட் விராட் கோலியும் சிங்கிள் ஓடலை, கேஎல் ராகுலும் வேணான்ற மாதிரி கை காட்ட இந்த மேட்ச்சில் கடைசி வரலாம் கொண்டு போகிறாங்க. விராட் கோலி அபாரமாக செஞ்சுரி அடித்து இந்த மேட்சை முடிக்கிறாரு. இந்திய அணி 41.3 ஓவர்களில் 267 ரன்கள் எடுத்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உலகக்கோப்பை மாதிரியான தொடர்களில் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் மனசில் வச்சுக்காமல் விராட் கோலி செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இதை பற்றி தான் விளக்கம் கொடுத்துருக்காரு கேஎல் ராகுல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். கேஎல் ராகுல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 42வது ஓவரில் விராட் கோலி என்னை சிங்கிளுக்காக கூப்பிட்டாரு, ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ விராட் கோலி என்கிட்ட சொன்னார், இப்போ இந்த சிங்கிளை நான் ஓடலை அப்படின்னா ரொம்பவே தப்பாக இருக்கும், என்னோட சாதனைக்காக நான் விளையாடுறேன்னு சொல்லி என்னோட ரசிகர்களே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி விராட் கோலி என்கிட்ட சொன்னார். அந்த நேரத்தில் நான் தான் சிங்கிளோட மறுத்தேன், வெற்றிக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் தான் வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுல் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ விராட் கோலி அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஃபேன்ஸ் என்னை தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கேஎல் ராகுல் தான் உலகக்கோப்பை செஞ்சுரி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது கேஎல் ராகுல் நல்லாவே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, கேஎல் ராகுல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒன்டேவிலேயே செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவற விட்டுருப்பாரு. அப்போயோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இல்லையா. ஸோ இன்னொரு பிளேயர் நம்ம கண்ணு முன்னாடியே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சிறப்பாக அந்த இடத்துல கேஎல் ராகுல் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காரு விராட் கோலிக்கு. விராட் கோலியும் 48வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்டில். உண்மையிலேயே விராட் கோலி வந்து மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அதிக செஞ்சுரி அடித்த லிஸ்ட்டில் வரணுங்கிறதுக்காக அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும், எந்த நேரத்துலையும் அவர் பண்ணுற தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மேட்ச் ஆனது ஒன் சைடாகவே முடிவுக்கு வந்துருச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள்லையுமே நம்ம வந்து நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது.